फ्रेंड्स वेलकम टू माय चैनल श्रीराम टेलरिंग போனதட வீடியோல நம்ம பேண்ட் எப்படி கட் பண்ணனும் எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்ங்கறத நீங்க பாத்துるீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லான வீடியோ தான் போனதட வீடியோல நம்ம சுடிதாரோட டாப்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்தட வீடியோல நம்ம அத ஸ்டிட்ச் பண்ண போறோம் அது எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்ங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சில பேருக்கு வந்து நம்ம சுடிதார் வந்து நம்ம புதுசா எடுத்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிரோங்கற பயம் இருக்கும் நீங்க அதெல்லாம் பயப்படவே செய்யாதீங்க உங்களுக்கு அப்படி பயம் இருந்தனா உங்க வீட்ல தேவையில்லாத பட்டு saree இருக்கும் தெரியுமா அதை எடுத்து கட் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு லைனிங் இல்லனாக்கி ரேஷன் கடை சேலை இல்லனா வேட்டி அதை வச்சு லைனிங் தச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் தச்சி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு போட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க அதனால தான் சொல்றேன் நீங்க தைரியமா சுடிதாரை கட் பண்ணுங்க இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்ங்கறத பாப்போம் வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்ங்கறத பாப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பாப்போம் அதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுறவங்கள பரவு பாத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம சுடிதாரை எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா லைனிங் எடுத்துக்கோங்க லைனிங்க எப்பவும் போல வச்சுக்கங்க வச்சிக்கிட்டு இப்போ டாப்ஸ் எடுத்து வச்சிக்கிட்டு டாப்ஸ்ல கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும் நல்ல பக்கத்துல லைனிங் தையல் வந்து கெட்ட பக்கத்துல விழணும் பாத்துக்கங்க இப்படி வச்சிருக்கேன் கழுத்து ரொம்ப விரிச்சிர கூடாது கழுத்து விரிக்காம கரெக்ட்டா நம்ம கழுத்து இடைவெளி 2.5 வச்சோம்ல டேப் வச்சு அளந்து பாத்துக்கணும் 4.5 இருந்தனக்கி கரெக்ட் அதுக்கு மேல கூட்டிராயங்க ஏன்னா கழுத்து வந்து பிள்ளைங்களுக்கு சலஞ்சிரும் அதனால இது 4.5 இருக்கு கரெக்ட்டா தான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல நான் விரிச்சிர கூடாது இப்போ இத நல்ல பக்கத்தை மாத்தி வச்சிருக்கேன் பாத்துக்கங்க இப்போ இதுல தையல் போடணும் தையல் போடலாமா ஒன்னு போல வச்சு போடுறங்க புதுசா தையல் படிக்கிறவங்களா இருந்தாக்கி இதுல சுத்தி கை நூல் போடுங்க மத்தபடி தச்சிரவேனா தைங்க இப்படி வச்சி ஒரு டாப் அளவு வச்சி அப்படி உரை கழுத்து தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையா அடிங்க ஏன்னா பாசி எல்லாம் இருக்கா அதனால ஊசி ஒடிஞ்சிரும் அதனால கவனமா பொறுமையா அடிங்க தச்சாச்சி இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கனா இது அப்படியே ரவுண்ட் சைஸ்ல வெட்டி விடுறோம் வெட்டியாச்சி இங்க பாருங்க இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா லேசா கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கனாக்கி துணி ஈஸியா திரும்பும் திரும்பிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாது அதனால தையல்ல பற்றாம கட் பண்ணி விடுங்கனே ना कुछ दाँ कट पड़ी विदें अं तयल विल्वे कट पड़ी वेटी तिरपुक रोमे ईसिया इतने तिरपटे इउंडा वटम अलग वह पाती इतनिंग अल्व की इंबर स्टिच पड़ी विडण पांग सर इच्छा लाइनिंग वी ओरम और अड़चण ஓரமா அடிச்சு கொண்டு வரணும் நல்லா ஒர்க் இருக்கிறதுனால அந்த ஒர்க்ல படாத அளவுக்கு அடிக்கணும் கழுத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையா அடிச்சிட்டாக்கி மத்ததெல்லாம் ஃபாஸ்டா நம்ம அடிச்சு விட்டுறலாம் சச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கி இதே மாதிரி தான் பேக் பீஸ்க்கும் தைக்கணும் இன்னும் நல்லா கேட்டிக்கிட்டீங்கனாக்கி இந்த ஷோல்டர் ஒரு அடி இதுல உள்ளத எல்லா பக்கமும் ஒவ்வொரு அடி பை விலாம லூஸ் விலாம நல்ல ராவி விட்டுட்டு ஒரு குண்டூசினால குத்தி வச்சிக்கிட்டு தச்சிட்டீங்கனாக்கி உங்களுக்கு பை விலாது அதனால இப்படி இப்போ ரவுண்ட் நெக் தச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷோல்டர் அடிச்சி இந்த வளைவு ஆம்கோல் வளைவு எல்லா பக்கமும் ஒரு கை நூலை போட்டுக்கிட்டு தைச்சாலும் சரி சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சாலும் சரி நல்லா இப்படி இழுத்து விட்டு சூப்பராக பை விழாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் அப்படி தைச்சு விடுங்க பார்ப்போம் இப்போ பேக் பீஸையும் நீங்கள் அப்படி தைச்சிருங்க ஃப்ரெண்டையும் பேக்கையும் தைச்சிட்டோம் கழுத்தை அடித்து திருப்பி இதில் ஒரு பதிப்படி போட்டு இங்கே பாருங்கள் ஆம்கோல்லையும் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு மிச்ச பீஸை வெட்டி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கி ஃப்ரெண்டு பீஸையும் பேக் பீஸையும் சேர்த்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் ஷோல்டர் ரெண்டு ரெண்டு அடி
அடிச்சிட்டு அதுக்கு கையை அடிக்கணும் எப்படி வச்சு அடிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா நல்ல பக்கமும் நல்ல பக்கத்தையும் ஒன்னு வச்சி இன்னமே இல்ல டபுள் தையல் போடுவோமா ஒன்னு போல வச்சி ரெண்டு அடி அடிங்க தையல் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்ப மாத்தி எடுத்துக்கிட்டு இந்த சிலிம்பல் இருக்கு பாருங்க இது வந்து வெளியில தெரியாத அளவுக்கு இத இப்படி வச்சி இதுக்கு மேல ஒரு பதிபடி அடிச்சிரலாமா அடிச்சிட்டைக்கு அந்த தும்பு எதுமே வெளியில தெரியாது அத அதுக்கு அப்புறம் நம்ம நூலோட துணியை ஒட்ட பிடிச்சி வெட்டி விட்டுட்டாலும் ஒண்ணும் தெரியாது வெளியில வந்து தும்பு தெரியாம இருக்கணும்ங்கறதுக்காக இப்படி ஒரு டாப் தையல் டாப் தையல் போட்டாச்சு இனிமே நம்ம கை எடுத்து தைக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க இனிமே கை எடுத்து தப்போம் கையில என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னாக்கி இல்லனா பைப்பிங் வேண்டாம் என்ன நல்லா சூப்பரா நீளமா கை இருக்கு இப்போ இத ரெண்டு மடிப்பு மடிச்சு தைக்க வேண்டியதுதான் கர்ச்சிப்புக்கு நம்ம ஓரம் அடிச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் சாதாவா ஒரு மடக்கு மடக்கி ஒரு அடி இப்படி நல்லா ரெண்டு மடக்கு மடக்கி நீட்டா ரெண்டு கையிலையும் தையல் போடுவோம் கையை ரெண்டு மடக்கு மடக்கி தைச்சாச்சு மேல ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட்டாச்சு ரொம்ப நீட்டா அழகா தைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கி கையை ஒண்ணு போல மடிச்சு வச்சு சென்டர்ல ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம டாப்ஸ் இருக்கு இல்லையா டாப்ஸ் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு தோல் பகுதியில் நம்ம மார்க் பண்ண இடத்தையும் இப்படி ஒன்று போல் வச்சு இப்போ தைச்சி விட வேண்டியதான் நடுப்பக்கத்துல இருந்து தான் கை எப்பவும் தைக்கணும் இல்லைன்னா தப்பாயிரும் லைனிங் தேவையில்லை முக்கா கை முழு கைக்கு இருந்துன்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது டபுள் தையல் போடுங்க இதை அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்து நுரடி இதே மாதிரி அந்த சைடு உள்ள கையையும் அடிங்க டாப்ஸில் கையை அடித்தாச்சு ரெண்டு பக்கமும் கையை அடித்து முடிச்சுட்டேன் இப்போ அப்படியே துணியை மாற்றி எடுத்து போட்டு இப்போ ஃபுல் ஜாயிண்ட் எப்படி வரைய போகிறோங்கிறத பாருங்க ஃபுல் ஜாயிண்ட்டுக்கு அளவு சுடிதாரையும் எடுத்து வச்சுக்கோங்க அளவு சுடிதார் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒன்று போல் வச்சுக்கிட்டு கைக்கு அளவு எவ்வளோங்கிறத பார்த்து குறிச்சுக்கிடுங்க குறிச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வரைஞ்சிக்கலாம் அதுக்கு மேலே வரைஞ்சாச்சு ஆம் போல் கரெக்டாக இழுத்து பிடிச்சி பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது இப்போ இதோட நிப்பாட்டிட வேண்டியதுதான் இதுல இந்த மார்க்கை தான் நீங்க கவனிக்க வேண்டியது இதுல வந்து வளைவா வந்து இதுல நிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஓபன் அடிப்போம் இதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று போல ஓபன் எடுத்து விட்டுக்கோங்க நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க இதில் நிப்பாட்டிக்கிடுங்க இந்த ஆம் போல சேர்த்து வச்சு பிடிச்சி கீழே மார்க் பண்ணிக்கோங்க இதில் இப்படி சேர்த்து வச்சு ஒரு போடு இவ்வளோதான் இப்படி அடித்து இந்த கோடு இது கிடையாது இந்த கோடு தைச்சிடலாமா வாங்க தைக்க பண்ணதுலேயே தைக்க போகிறேன் ஒன்று போல முன் துண்டை பின் துண்டை ஒன்று போல வச்சு அடிக்கணும் கட்டநட்டையாக விட்டுட்டீங்கனாக்கி நல்லாவே இருக்காது
இங்க வர தச்சிட்டு மறுபடி ஒரு 1/2 இன்ஜ் தள்ளி இன்னொரு டைப் தச்சாச்சி. இனிமே அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் தள்ளி தள்ளி ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் தைக்கணும். தச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் அடிப்போமா. இப்போ ஓப்பன் அடிக்கிறதுக்கு துணி இருக்கு. எப்படி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க, 4 பக்கமுமே ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. இந்த ஓப்பன் வந்து சில பேருக்கு சரியாகவே வராது, ரொம்பவே ஈஸி தான். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னாக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். தைச்சிட்டு இதை துரு வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மடக்கு மடக்கி தைச்சிருவோமா. கொஞ்சோண்டு தான் தைக்கணும். இப்போ இதை எப்படி இன்னொரு மடக்கு மடக்குறேங்கிறத பார்க்கிங்களா. இப்போ இங்கே இருந்தே ரெண்டு பக்கமும் குட்டி குட்டியாக தைச்சிருக்கேன். இப்போ மறுபடி கீழே இருந்தே ஒரு மடக்கில் வாங்க. கீழே இருந்தே இப்படி வந்தீங்கன்னா தையல் நல்லா அந்த ஓரத்தில் தான் அடிக்கணும். நம்ம இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மடங்கிரும். சூப்பராக வந்துடும். ஊசியை வச்சு அப்படியே திருப்பிட வேண்டியதுதான். இப்படி வச்சு இந்த தையலில் நேரே ஒரு அடி அடிங்க. அடித்து அப்படியே திருப்புங்க. பாஸ் சைப்பில் வரணும் ஓப்பன். சில பேருக்கு பாஸ் சைஸில் வராது, வட்டமாக வந்துடும். ஆனால் இப்படி பாஸ் சைஸில் வந்தால் தான் அழகாக இருக்கும். அடித்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக பார்க்கும்போது நல்லா பா சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விளிம்புலையும் ஒரு அடி அடிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். தச்சாச்சு. இனிமே அந்த பக்கமும் இதே மாதிரி ஓப்பன் அடிப்போமா. இப்போ நம்ம ஓப்பன்லாம் ரெண்டு பக்கமும் தச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே உள்ள இதை ரெண்டு மடிப்பு மடித்து தைக்கணும். குட்டியாக தைச்சா போதும், ஏன்னா நம்ம பார்டர் வைக்க போகிறோம் இல்லையா. அதனால் முன் பக்கமும் பின் பக்கமும் ரெண்டு மடக்கு மடக்கி தைச்சிருங்க. குட்டியாக மடக்கி தைச்சாலே போதும், நல்லா நீட்டாக தைச்சி விட்ருங்க. தச்சாச்சு. இனிமே எப்படி இருக்குது பாருங்கள், கைக்கு தைச்ச மாதிரி தான். இதில் ஒரு தையல் இதில் ஒரு தையல் போட்டாச்சு. இனிமே அந்த பக்கமும் போட்டுருவோம். ஓப்பன் அடித்து சைடு எல்லா பக்கமும் கீழே எல்லா பக்கமும் அடித்தாச்சு. இப்போ இது வந்து கீழே நம்ம வைக்கக்கூடிய பார்டரு. இதை எப்படி வெட்டணுன்னாக்கி இவ்வளோ போக ரொம்ப கூட வேண்டாம். இதை அப்படியே கட் பண்ணி அதில் அப்படியே ஒட்டு கொடுப்போம். இப்போ இதை ஒரு மடக்கு மடக்கி தைச்சிருவோமா. சிம்பிள் தெரியாத அளவில் மடக்கி தைப்போம்.
अलव करेक्टा पाकन करेक्टा इतना सिलुंगल मडक मडक तचिकिडुवोम तचिकिट्टु इप्पो इदुल वच्चि एप्पडी जॉइंट अडिक्कणुंगिरद पारुंग इदुल वच्चि इंद सिलुंगल तेरियाद अलवुक्कु दा अडिक्किडुवोम अडिच्चाच्चि इप्पो इंद मॉडल नल्ला अलगा वंदिरुक्कु இப்போ அப்படியே வச்சு தச்சிர வேண்டியதான் சுத்தி ஒன்று போல வச்சு விட்டுக்கிட்டு இப்போ அடிச்சு விட்டுருலாமா கீழேருந்து இப்படி அடித்து அடித்து இப்படி சுற்றி கொண்டு வந்துடும் ரொம்ப நீட்டாக சுற்றி தச்சாச்சு இப்போ சுடிதார் டாப்ஸை பார்ப்போம் இப்போ பாருங்கள் சுடிதார் நல்லா ஈஸியாக நம்ம தச்சாச்சு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம தச்சிடலாம் கட் பண்ணதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம தச்சிடலாம் பேண்ட் தைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் கட்டிங் ஸ்டிச் பண்ணதுக்கு 10 நிமிஷம் தான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சுடிதார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம வெளியில் தைக்க கொடுத்தாக்கி நாளும் ஆகும் காசும் ஆகும் நம்ம வீட்டில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தச்சு பழகிடலாம் இன்னும் நான் உங்களுக்கு கழுத்து மாடல் டிசைனிங் எல்லாமே ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா